கணவன் மனைவிக்கு செய்யும் கொடுமைகளை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படி நடக்குற மனைவி உன்னை போற்ற வேண்டும், தாய் தந்தை போற்ற வேண்டும், பிள்ளைகள் போற்ற வேண்டும், அண்ணன் தம்பி போற்ற வேண்டும், அக்கம் பக்கம் எல்லாம் போற்றணும். அத்தனை பேரும் பாவி பாவி சொன்னா நீ எந்த செய்ய முடியும்? அங்கே எப்படி நீ தர்மகாரியம் செய்வேன்? எந்த இல்லறத்தானே எந்த விருந்த ஓசரிப்பேன்? கிட்ட போக முடியாது, முகத்தை அப்படியே நோ சோர்ந்து இருப்பாவே. இவன் இடையே பேசியிருப்பான், வா உங்கள் அப்பா விட்டு என்ன கொடுத்தான், எது கொடுத்தான் அப்படின்னு போட்டு அவளை சித்திரத பண்ணியிருப்பான், சொல்லாட்டியே கொண்டு இருப்பான், கொண்டு கொண்டு விட்டு அவன் நொந்து நொந்து இருப்பான். இவர் போனவுடனே வாங்க அவள் தான் நல்ல வார்த்தையோடு பேச மாட்டாள், அவள் அள்ளல் பட்டு கிடப்பாள். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி விருந்து நீ அறத்தை அற தர்மகாரி செய்ய முடியும், எப்படி விருந்த ஓசரிக்க போகிறேன்? அதான் பார்த்தா எடுத்த உடனே பெரிய ஒரு அட்டி, ஒரு செம்புட்டு அடி அடிச்சான். அன்பும் அடுத்து தான் அறம்னா, அன்பு இல்லாதவனுக்கு அறம் செய்ய முடியாதல்லவா? குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உன்பால் அன்பு இல்லாவிட்டால் எப்படி நீ விருந்த ஓசரிக்க போகிறே? எத்தனை பேத்துக்கு அன்னாதானே செய்வேன்? செய்ய முடியாது. ஆகவே என்ன செய்யிட்டா அறம் அடுத்து தான் அன்பும் அறனும். அன்பு ஒரு அன்பு என்பது ஒரு பண்பு உலக நாடு அணைத்த அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அன்புவே அன்பு அன்போடு நடந்து கொண்டால் அது பண்பு. உன்னால் உன்னாலும் உன் குடும்பத்தால் ஒரு அறப்பணி நடந்தால் பயன், பயன்னாக்க லாபம், ஆன்ம லாபம் உண்டாக்கும், புண்ணியம் உண்டு, பயனா புண்ணியம் உண்டு. இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறோம். இதெல்லாம் இப்போ அடுத்து அணுகுண்டு வருது, மூன்று குடல். இதெல்லாம் விளக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது, அவ்வளோ சிக்கல் நிறைந்தது. சிக்கலில் அது மணிக்கணக்காக சொல்லணும், அது நான் தான் பேசிகிட்டு இருப்பேன். இப்படியா அந்த ஒவ்வொரு குரலுக்கும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா ஐயா காப்பாக்கு அது என்ன செய்யணும், கதவத்தை மூடிட்டு பூட்டிட்டு உட்காந்து பேசணும். ஏன் எல்லாம் ஐயா இழுத்து போட்டார், வண்டிக்கு ஒரு குரலுக்கு ஒரு மணி நேரம் பேச போனேன், ஐயா இனி இப்படியே வந்துட்டேன், இன்னும் நான் நிமிடம் வரமாட்டேன், எனக்கு இப்படியே ஆளை விட்டுருந்தேன், அந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருவான். ஆக அது அந்த மாதிரி நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு இப்போ நான் சுருக்கிட்டு போகிறேன் இப்போ. ஆகவே இது ஐந்தாவது குரல் முடிச்சுட்டேன். ஆறாவது குரல், அறத்தாற்றி நில் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாட்டி போய் பெறுவதவன் பொருளறிந்தவன் அருளறிவான், பொருளறிந்தவன் அருளை அறிவான். அருள் என்பது எதுன்னா ஞானிகள் தான், பொருள் என்பது எதுன்னா திருவடிதான். திருவடியே பொருள், உண்மை பொருள், அதில் பெறுவது அருள். உண்மை பொருள் அறிந்தவன் இல்லற நடத்துகிறான். அறத்தாற்றி நில் வாழ்க்கை ஆற்றின் வாழ்க்கையை செம்மையாக நடத்துகிறான், இனிமையாக நடத்துகிறான், புனிதமான வாழ்க்கை நடத்துகிறான். அவன் பொருள் அறிந்தான், உடல் குறைந்தான், காமத்தின் இயல்பறிந்தான், மனைவியின் இயல்பறிந்தான், பெண்ணின் இயல்பறிந்தான், ஆணின் இயல்பறிந்தான். பெண்ணுக்கு கருப்பை உலக கண், பெண்ணுகளுக்கு அமைத்தது கருப்பை, அவளுக்கு ஒரு கரு தெரிப்பதுக்குரிய பாக்கியம் உண்டு, அதே சமயம் பால் ஊட்டும் பாக்கியம் உண்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.